வரலையோ? 27 இந்த தாலிபான் சொல்லும்போது வரல அப்படியா இருந்தீங்களா? தாலிபான் சிலை உடைய பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய கோணத்தில் உங்க செய்யவே கிடையாது, அதான் சொல்லிவிட்டேன். இது அரசியலுக்கு செஞ்சிருக்கிறாங்க, அரசியலுக்கு செய்யறதுனால அதை போய் நம்ம அதுக்கு மார்க்க ரீதியான ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு நம்ம விளக்கம் சொல்லியாச்சு. இந்த டாபிக் நம்ம தேவையும் இல்லாம செய்யறது, ஆன்மீக சம்பந்தமா வச்சுக்கிறோம். வணக்கம். நான் சொந்த ஊரு கமதிக்கு பக்கத்துல ஆனைக்குளம்ன்ற கிராமம், எங்க ஆனைக்குளம்ன்ற கிராமம், என்னுடைய பெயர் நாகலிங்கம்னு பேரு. என்னுடைய வம்சாவளிகள் பூரா இந்துக்களாக இருந்தாலும் எங்க ஊர்ல மைதீன் பிச்சைன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரு எங்களுக்கு குடும்பத்திற்கு தொன்று தொற்று ஒரு நண்பரும் கூட, ஒரு ஆசீர்வாதம் கூட. அதனால இன்னைக்கு நாங்க கமுதிக்கு போனோம்னா அதுல 10 பைசாவுக்கு நாட்டு சக்கரை வாங்கி அவற்றை வச்சுட்டு தான் நாங்க ஊருக்கு போற வழக்கம். அதற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு நான் சென்னையில வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினவரு எங்க முதலாளி. இப்ப முதலாளி பையனோட தான் வந்திருக்கிறேன். இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, என்னுடைய பள்ளி படிப்புகள்லையும் அல்லா பீச் என்றவர் என் கூட படிச்சாரு. இப்படி கிட்டத்தட்ட இந்துக்களை காட்டிலும் முஸ்லீம்களுடைய நண்பர்களும் முஸ்லீமுடைய உதவிகளும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்றது ஒரு முக்கியமான காரணம். இருந்த போதிலும் சில முரண்பட்ட கருத்துக்கள் என் மனசுல படுது. இந்த முரண்பட்ட கருத்துக்களை களைஞ்சு நம்ம எல்லாரும் ஒன்னா வாழ முடியுமா அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. முரண்பட்ட கருத்துக்கள்னு என்ன கேக்குறீங்கன்னா, எங்க பேராசிரியர் சொல்லுவாரு, அப்துல் காதருக்கு அமாவாசைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பாரு. அப்ப நான் சொல்லுவேன், அல்லா பிச்சட்டை உண்டுடா அப்படின்னு. எப்படிறான்மா அட முட்டாள, அமாவாசை வந்த பிறகு மூணாவது நாள் பிறத வந்துட்டா நீங்க ரம்ஜானை கொண்டாடுறீங்க. ஆனா அந்த அமாவாசைக்கு பிறகு பிரதமைன்னு பேரு, பாட்டிமேன்னு பேரு. அந்த பாட்டிமேல வந்து ஒரு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு கருத்து. இரண்டாவது, வெள்ளிக்கிழமைன்றது புனிதமா இருக்கக்கூடிய ஒரு ஹோலிஸ்ன்றது இந்துக்கள்ல நம்பிக்கை. அன்னைக்கு மாமிசம் சாப்பிடுறீங்க, இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு இதிகாச புராணத்துல சொல்லுது, நான் விளக்கமா சொல்றதுக்கு டைம் இல்லாதனால. அன்னைக்கு கண்ண பரமாத்மா மேல கிருஷ்ண பரமாத்மா பறந்துட்டு போனத மனைவி பார்த்ததுனால அந்த மண்ணை பிடிச்சு தண்ணி கொண்டு வர முடியலனால அவ தலையை வெட்டி அதை மாரியம்மான்றத இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நாம வந்து யாரையும் பிள்ளைகளை பார்க்க கூடாதுன்றதுக்காக அவங்க முழு மூச்சா மூடி மறைச்சிருக்கிறீங்க. ஆனா அந்த முகமுடி போட்டு துணியை போட்டுட்டு வரும் பொழுது அவங்க ரோட்ல எல்லாரையும் பார்க்கிறாங்க. அப்ப அவங்க மனநிலை எப்படி ஏற்படும்? சோ இந்த வேலை ஒரு கட்டாயமான ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களை தவிர்க்கலாம். ஒண்ணு, இந்த மாதிரி சூழ்நிலை எதுக்கு ஏற்படும் போது எங்களுக்குன்னு ஒரு குடும்ப கட்டுப்பாடு அப்படி வச்சிருந்தும், உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு இல்லாம இருந்தும், அன்னைக்கு முகலாய ஆட்சி மன்னர் காலத்தில் இருந்து இன்று வரையில் ஏன் நீங்கள் வந்து மெஜாரிட்டியாக வர முடியலன்றதான் என்னுடைய கேள்வி. ஆகையினால அந்த மெஜாரிட்டியா ஏன் வர முடியலன்றதுக்கு காரணம் என்னன்னா, அமாவாசையில இருந்து அடிமைப்பட்ட அந்த முகமுடி வரைக்கும் முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கிறதுனால தான் நீங்கள் வம்சாவளி வழி வரலையோ அப்படின்றது என்னுடைய சந்தேகம். ஆகையினால தயவு செய்து நல்ல கருத்துக்கள் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுல எதுக்கு விளக்கம் வேணும் உங்களுக்கு? நீங்க சொன்னதுல எதுக்கு விளக்கம் வேணும்? எந்த டாபிக் விளக்கம் வேணும் சொல்லுங்க. ஒண்ணுதான் சொல்லிட்டாங்க, அதுக்காக சொல்றேன். எதுக்கு சொல்லணும் விளக்கம்? நீங்க மூணு கேட்டிருக்கேன் நான், மூணு கேட்டிருக்கேன் நான். முரண்பாடாத்தான் பெரும்பான்மை ஆக முடியாத காரணம் சொல்றீங்களா? என்ன விளங்கல எனக்கு? இதனாலதான் நீங்க பெரும்பான்மை ஆக முடியலங்கிற முரண்பாடாவே இருக்கீங்க. திரையில இருந்து ஆரம்பிச்சு முகமூடி வரையிலும் முரண்பாடு, இந்து மக்கள்கிட்ட இருந்து முரண்பாடா இருக்கீங்க. அதனாலதான் 800 வருஷம் ஆண்டு கூட நீங்க பெரும்பான்மையா வர முடியலங்கிற. அதாவது அவர் கேட்ட கேள்வியில நிறைய பேருக்கு பதில் இருக்குது. இவ்வளவு நாளா பண்ணியும் கூட பெரும்பான்மை ஆக முடியல என்று சொன்னா அதுல என்ன விளங்குது? அந்த கட்டாய மதமாற்றம் அது இது நடக்கலன்னு விளங்குது. குடும்ப கட்டுப்பாடுங்கிற பேர்ல வந்து நிறைய பெத்து போடலன்னு விளங்குது. நிறைய பேர் ஒண்ணுக்கு நாலு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றது இல்லைன்னு விளங்குது. எல்லாத்துக்கும் பதில் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. விளங்குதா? எல்லாம் சேர்த்து இவ்வளவு வருஷம் ஆயும் கூட நீங்க பெரும்பான்மை ஆக முடியலன்னு என்ன அர்த்தம் கேட்கிறாரு. ஆனா ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன், இந்த சாஸ்திர சடங்குகளை கடைபிடிக்காதனாலதான் பெரும்பான்மை ஆகலன்னு அவர் வாதம். அவர் வாதம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, சாஸ்திரம் சம்பிரதாயங்கள்னு சிலது இருக்குது, அமாவாசை பிரதிமை எல்லாம் இருக்குது, இதுகளை எல்லாம் நீங்க கடைபிடிக்காததுனாலதான்
பெரும்பான்மை ஆக முடியல என்று அவருடைய வாதம் பண்றாரு. அதை நம்ம ஒத்துக்கிற மாட்டோம். பெரும்பான்மை ஆகுறதுக்கும் சாஸ்திரத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நான் கேட்கிறேன், இந்தியாவில் இப்படி சொல்லிவிட்டீங்க, சவுதி அரேபியாவில் ஏன் பெரும்பான்மையா இருக்கிறாங்க, கடைபிடிக்கல, பெரும்பான்மையா இருக்கிறாங்க, 55 நாட்டில் பெரும்பான்மையா இருக்கிறாங்களே, ஒரு நாட்டிலான பெரும்பான்மையா இல்ல, 55 நாட்டில் பாகிஸ்தான்ல பெரும்பான்மையா இருக்கிறாங்க, பங்களாதேஷ்ல பெரும்பான்மையா இருக்கிறாங்க, இந்தோனேஷியாவில் பெரும்பான்மையா இருக்கிறாங்க, குவைத்தில், பஹ்ரைன்ல, துபாயில, அபுதாபியில, சவுதி அரேபியாவில், இன்னும் போனா துருக்கியில, இன்னும் அப்படி போயிட்டே இருக்கும், நிறைய அபிசீனியாவில், ஈராக்ல, ஈரான்ல, இப்படி போயிட்டு இருக்கு, 55 நாடு இருக்கு. அதனால உலகம் பூரா நீங்க சொல்ற மாதிரி இருந்தா தான் அதை ஏத்துக்கிற முடியும். பல பகுதிகளில் இதெல்லாம் கடைபிடிக்காம இருந்து மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. அதனால அதுக்கு இந்த காரணம் இது சொல்லக்கூடாது. 28 நல்ல வெயிட்டா கேளுங்க. என் பெயர் அலெக்சாண்டர் கிறிஸ்டியன், பெரம்பூர்ல இருந்து வரேன். பொதுவா வந்து ஒரு குடும்பத்துல இறப்பு அப்படின்னு ஒன்னா அது ரொம்ப சோகமானது ஒரு நிகழ்ச்சி. அந்த உற்றார் உறவினர் சகோதரர் ரொம்ப சோகமா இருப்பாங்க, சுற்றத்தார் ரொம்ப சோகமா இருப்பாங்க. எனக்கு வந்து முஸ்லீம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. ஆனா இந்த அன்றைக்கு இறந்த தினத்துல வந்து அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கோ தூக்குறதுக்கோ எதுக்குமே அவங்களால முடியாது ஆக்சுவலா. ஆனா நம்ம முஸ்லீம்ல என்ன பண்றாங்க, அன்னைக்கு பிரியாணி செய்து சாப்பிட்டு அன்னைக்கு அது அகலறதுக்கு முன்னாடியே செய்யறாங்க. அது வந்து கொஞ்சம் மன நெருடல தான் இருக்கு. நீங்க எல்லாத்திலயுமே குரான் கொடுக்கிறது, எல்லாத்துக்குமே விளக்கம் சொல்லுது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இதுல வந்து இது பத்தி ஏதாவது அதுல வந்து குறிப்பு இருக்கா, இது எதனால இது பால இருக்கு கொஞ்சம் விளக்கம். ரொம்ப அழகான கேள்வி இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் குடும்பத்துல யாரா இறந்துட்டாங்கன்னு சொன்னா அன்றைக்கு பிரியாணி ஆக்கி பாடி கடக்க எடுத்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு பிரியாணியா சமைச்சு எல்லா வகையா சாப்பிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அதைத்தான் வந்து ஐயா கேக்குறாங்க, இது என்ன, இது ஒரு இறப்பு வீட்டுல ஒரு மனிதாபிமானத்தை காட்ட வேண்டிய ஒரு இடத்துல அங்க போய்கிட்டு பிரியாணி சமைச்சு இப்படி சாப்பிடுறதுங்கிறது என்ன அளவுல உள்ளது கேட்டுறாங்க. இது வந்து நல்லா முஸ்லீம்களுக்கு உள்ளதுதாமா, எப்படி கவனிக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்களும் செய்யற ஒவ்வொரு செயல்களும் இஸ்லாத்திற்கு கெட்ட பேரை எப்படி ஏற்படுத்த நீங்க பார்க்கணும். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நபிகள் நாயகம் காலத்துல ஜாஃபர்னு ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. ஜாஃபர் அவர் பேரு, இறந்துடுறாரு. நபிகள் நாயகம் அவர்கள் அந்த இறந்த வீட்டுக்கு போறாங்க. போய் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இறந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு உத்தரவு போடுறாங்க, நீங்க யாரும் சமைக்க கூடாது. எந்த வீட்டில் இறப்பு உண்டா இருக்குதோ அவங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க, நீங்கள் சமைக்க கூடாது. மக்களுக்கு உத்தரவு போடுறாங்க, அவர்கள் சோகத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் கவலையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வேண்டிய உணவுகளை நீங்கள் சமைத்து கொண்டு வந்து அங்கே கொடுங்கள், நீங்கள் அவர்களை சமைக்க விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளை போடுறாங்க. அது நபிகள் நாயகம் சொன்னதான் இஸ்லாம் நல்லா விளங்கிக்கிறது. ஒரு இறந்த வீட்டுக்கு போனோம்னா அவன் அன்னைக்கு செத்து போய் தகப்பன் போயிட்டான் எதிர்காலம் என்ன ஆகுமோ, புருஷன் போயிட்டான் எதிர்காலம் எப்படி ஆகுமோ, புள்ள போயிட்டான் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு கவலைப்பட்டு இருக்கையில அவன் தலையில ஆட்டை வாங்க விட்டு பிரியாணி வாங்க விட்டு மேற்கொண்டவனை கடனாளி ஆக்கி எப்ப என்ன அப்படி பயந்துகிட்டு இருக்கிறான். இப்படி காட்டு மிராண்டித்தனமான ஒரு செயலை எங்க சமுதாயம் செய்யறாங்க. கண்டிப்பா அது கண்டிக்கத்தக்கது, இஸ்லாம் ஏத்துக்கிறாதது. சொந்தக்காரங்க போறோம்ல, நம்ம தான் ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்கணும், அவங்களை சமைக்க விடக்கூடாது. நம்ம போய் நீ கவலையா இருப்பீங்க, நாங்க சாப்பிடுங்க, நான் வாங்கிட்டு வந்துட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தேன். மூணு நாளைக்கு தேரா போடுறாங்க வந்து சாவு வீட்டுல வந்து. நீங்க ஒரு நாள் பாத்துருக்கீங்க, மூணு நாள் வந்து 100 பேர் இறங்குறான். அந்த குடும்பம் என்ன, ஒருத்த புருஷனை பறி கொடுத்து ஒரு பொம்பளை இருந்தான்னு சொன்னா அந்த வீட்டுல ஒரு 3 நாளைக்கு 100 பேர் தங்கினாடா என்ன ஆகுங்கிறேன், இதற்கான என்ன ஆகும், எவ்வளவு பெரிய கேள்விக்கு சந்தோ கவலையான ஒரு நிலைன்னு பாருங்க. மனிதாபிமானம் இல்லாம இது நபிகள் நாயகம் ஒத்துக்கிறாத ஒரு விஷயம், கண்டிக்கத்தக்க விஷயம். இறந்த வீடுகள்ல சோறு ஆக்க கூடாது, சொந்தக்காரங்க தான் கொண்டு போய் கொடுக்கணும். யாரு மூத்த இறந்த வீட்டுக்கு போறீங்களோ